ஹாய் மீபஸ், இன்னைக்கு ஜூன் 24 சிறகடிக்கு ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆளாளுக்கு அவங்கவுங்க ஜோடியை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்களா வீட்டில். அப்புறமா வந்து விஜயாவும் அண்ணாமலையும் வராங்க. இப்போ விஜயா பார்த்தோன்னே எல்லாரையும் திட்டுறாங்க, அவங்களுக்குலாம் ஒரு கூச்ச நச்சமே இல்லை, அவங்கவுங்க ரூம்ல போய் இதெல்லாம் பண்ண வேண்டியதானே, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. என்னம்மா அவங்கவுங்க பொண்ணாடி தூக்காம ரோட்ல போறவங்களா தூக்க முடியும் அப்படின்னு முத்து கேட்கிறாரு. நீ வாய முடுடா, இவ தானே இதை ஆரம்பிச்சு வச்சிருப்பான்னு சொல்லிட்டு மீனாவை திட்டுறாங்க. அப்புறமா ஸ்ருதி, இல்ல ஆண்டி நான் தான் சொன்னேன்னு, என்னம்மா இதெல்லாம்னே. இப்போ ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க, நான் இல்லாட்டி நீ தானே வீட்டை பார்த்துக்கணும், என்ன நீயே இப்படி பண்ணிட்டு இருக்கணும்னே, இல்லாண்டி எல்லாம் ஒரு ஃபன்னு தானே, இங்கே பாருமா பண்ணு பிரெட் எல்லாம் வெளியில வச்சுக்கணும், வீட்டில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர சத்தம் போடுறாங்க. அப்புறமா வந்து முத்து என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் ரூம்ல வச்சுக்கணும்னா 3 பேர் இருக்கும், ஆனா 2 ரூம் தானே இருக்குது அப்படின்னு. இப்போ நீ உடனே ரூம் ஆரம்பிச்சிடாதப்பானே, இப்போ அவன் சொல்றது கரெக்டு தானம்மா அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாரு. அதுவும் இல்லாமல் மனோஜ் அடுத்து ஆரம்பிக்கிறாரு, என்னாலலாம் வெளியில தூங்க முடியல, நான் வர இப்போ பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டேன், எனக்கு வந்து நான் தானப்பா இந்த வீட்டோட மூத்த பிள்ளை, எனக்கு இந்த ரூம் வேணும் அப்படின்னு. இப்போ முத்த என்ன சொல்றாருன்னா, அவனே அந்த ரூம் வச்சுக்கிட்டும்பா, மூத்த பையன் அந்த ரூம் வச்சுக்கிட்டோம், சின்ன பையன் அந்த ரூம் வச்சுக்கணும், நான் நடு பையன் தானே, நான் ஹாலில் படுத்துக்கிறேன் இல்லை மேலே படுத்துக்கிறேன்னொடனே, அதான் அவனே சொல்லிட்டான்ல விடுங்க அப்படின்னு சொன்னோடனே, இப்போ வந்து அண்ணாமலை யோசிக்கிறாரு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு மீனாவை போய் நோட் எடுத்துட்டு வர சொல்றாரு. யார் யார் எவ்வளோ எவ்வளோ காசு தருவீங்க, மாசத்துக்கு 5ஆம் தேதிக்குள்ள காசு கைக்கு வந்துடணும், எவ்வளோ எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லி கேட்டோடனே ஃபர்ஸ்ட் மனோஜ் கிட்ட கேட்குறாரு. அப்போ வந்து ரோஹிணி கையில வந்து காட்டுறாங்க அமௌண்ட் எவ்வளோன்னு. அப்போ மனோஜ் எல்லாரும் 3000 ரூபா அப்படின்னு, என்னடா அப்படின்னு, விட அவன் எவ்வளோ தரானோ அவ்வளவே தரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா முத்து சொல்றாரு, ஏண்டா உனக்கு கணக்கு தெரியுதாடா, பார்லரம்மா 8 விரல் காட்டுதுடா, 8000 ரூபா சொல்லுது, நீ என்ன 3000 ரூபா சொல்ற அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க வந்து 8000 ரூபான்னு சொல்லி எழுதிக்கிறாங்க. அப்புறம் மீன் முத்து கிட்ட கேட்கும்போது முத்து வந்து மீனா கிட்ட, நீயும் காட்டு மீனா, நீயும் காட்டுனோடனே, இப்போ மீன் அவங்க எங்க நீங்க சொல்லிதானே நான் கேட்பேன், நான் சொன்னதே நீங்க கேட்க போறீங்கன்னொடனே, அட காட்டுங்கிறேன்னொடனே மீனா 10 காட்டுறாங்க. 10000 ரூபா 10000 சொல்லிட்டு விஜய மூஞ்சிக்கு நேரம் கொண்டு போய் மீனாவோட விரல வைக்கிறாங்க. அப்புறமா ரவி, நான் 10000 ரூபா தரேன்னு சொல்றாரு. அப்புறம் மீனா வந்து, நானும் வேலை பார்க்குறேன்ல, நான் 2000 ரூபா தரேங்கிறாங்க. இப்போ உடனே முத்து சொல்றாரு, பாத்தீங்களாப்பா என் வீட்டுக்காரம்மா உழைக்கிறான்னு சொல்லிட்டு அவளும் காசு தரேன்னு சொல்லியிருக்கான் சொல்லிட்டு சொன்னோடனே, இப்போ இவங்க ரோஹிணி வந்து என்ன சொல்றாங்க, நானும் 5000 ரூபா தரேன்னொடனே, மனோஜ் நீ எது கொடுக்குற, நானே 8000 ரூபா கொடுக்குறேன்னு சும்மா இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா ஸ்ருதியும் 10 ரூபா தரேன்னு சொல்றாங்க. அப்புறமா அண்ணாமலை வந்து, நான் எப்போ சொல்லணுமோ அப்போ இதை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ மேலே போய் அண்ணன் தம்பி 3 பேருமா டிஸ்கஸ் பண்றாங்க, ஒருவேளை அப்பா வந்து இந்த வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயும் போக போறாரோ, வேற எதுனாச்சும் வீட்டுக்கு போறதுக்காக தான் நம்ம கிட்ட காசு கேட்டிருப்பாரோ, இல்லை புதுசாக எதுனாச்சும் அப்பார்ட்மெண்ட் வாங்க போறாரோன்னு சொல்லிட்டு பயங்கரமா டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ முத்த என்ன சொல்றாருன்னா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்பாவை வந்து வீட்டு விட்டு வெளியில விட மாட்டேன், நீங்களாம் பிள்ளைங்களாடா இப்படி போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திட்டினோடனே, மனோஜ் என்ன சொல்றாருன்னா, நானும் பெரிய மல்டி மில்லியனர் ஆகும்போது எனக்கு ஒரு தனி வீடு வேணும்ல, நான் இன்னும் இங்கேயேவா இருக்க முடியும், நீ ஒரு டிரைவர் தானே. இப்போ முத்த என்ன சொல்றாருன்னா, அது உங்க மாமனார் தந்த காசுல இருக்கிறீ, உனக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னே, ஏன் உங்க மீனாவோட வீட்டுல இருந்து எதுவும் கிடைக்காதுல, ரெண்டு கூட பூ தான் கிடைக்கும், அதனால இப்படி சொல்லி அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் ரவி ரெண்டு வரையும் பிரிச்சு விட்டுறாரு, அதோடு என்னோட எபிசோட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, வீட்டுல எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்து மேல ரூம் கட்டுறத பத்தி பேசுறாரு. அப்போ உடனே விஜய் என்ன சொல்றாங்கன்னா, இதுகளுக்கெல்லாம் எதுக்கு ரூம், ஒரு குடிசையை கட்டி கொடுங்கன்னு. அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு, ரூம் கட்டினாலும் சரி குடிசை கட்டினாலும் சரி அதில் நம்ம தான், நம்ம ரெண்டு பேர் தான் போயிருக்க போறோம்னோடனே, நான் எதுக்கு வரணும், எங்க அப்பா தந்த வீட்டை விட்டுட்டு நான் எதுக்கு அந்த குடிசை வீட்டுக்கு வரணும், நானா வரமாட்டேன், எங்க அப்பா தந்த எங்க வீட்டு பாத்திரத்தை வந்து வச்சு கடன் வாங்க நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க.